ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் பிரியமுடன் டிவி. ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் நடக்கிற புறநை நெல்லை புக் ஃபேர்க்காக தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டைமே நாங்கள் இந்த புக் ஃபேர் வந்து விசிட் பண்ணி ஒரு பிளாக் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்து நிறைய பேர், அதுக்கான நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வந்து இந்த இயரும் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து இந்த இயரும் கண்டிப்பாக வீடியோ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த இயரும் அதே மாதிரி ஃபர்ஸ்டே போய் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தோம். நாங்கள் வந்து இன்னைக்கு பிளாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ விவோசி கிரவுண்ட்ல உள்ள என்டர் ஆனதுமே ரைட் சைட்ல என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த டைம் இண்டோர் ஸ்டேடியம்ல ஸ்பெஷலா பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ்க்காகவே வந்து நிறைய ஸ்டால்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதுலதான் வந்து நம்ம உள்ள என்டர் ஆனது ஃபர்ஸ்ட்ல என்ன ஸ்டால் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டால் வந்து விஷுவலி இம்பேர்ட் பீப்புள்ஸ்க்காக வச்சிருக்க இந்த ஸ்டால். ஸோ இதுல வந்து இவங்களுக்கான எஜுகேஷன் ரிலேட்டடா படிக்கிறதுக்கு நிறைய டிவைசஸ் இருக்கும்ல, அசிஸ்டிவ் டூல்ஸ் டிவைசஸ், அதெல்லாம் பத்தி இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவே தனியா இந்த ஸ்டால் வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம், நிறைய பேருக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்காக உள்ள ஸ்டால்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் வந்து என்ன ஸ்டால் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலி இம்பேர்ட் பீப்புள்ஸ்க்காக டாக்டைல் புக்ஸ், அதாவது இவங்க கம்ப்யூட்டர் லேர்னிங்லேருந்து எல்லாமே இவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக ஃபுல் கம்ப்யூட்டரே வந்து இவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இவங்களுக்கான அந்த புக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு, அண்ட் புக்ஸோட ப்ரைஸஸும் இவங்க வந்து இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, கை ஊனு முற்றோருக்கு வந்து எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை வந்து ஃபோனோ வந்து இண்டிபெண்ட்டாக அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது அந்த கருவி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட தலை மூவ்மெண்ட்டை வந்து நான் எப்படி மூவ் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் பண்ணி மவுஸ் கர்சர், ஸ்க்ரீனில் இருக்கிற மவுஸ் கர்சரும் மூவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம இருக்குது 11th நம்பர் ஸ்டால், எக்வரிஸ் அப்படிங்கிற ஸ்டால். இது வந்து என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக இலேர்னிங், அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இலேர்னிங் தான். இப்போ அனிமல்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பசில் வச்சு இது பண்ணுற மாதிரி, கேம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, இப்போ நம்பர்ஸ் எல்லாம் வந்து கேம் ரிலேட்டடாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, இப்போ பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அந்தந்த பாடி பார்ட்ஸ்க்கு போய் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து ஜாலியாக கொண்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, edquarries.com அப்படிங்கிற வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பாருங்க, அண்ட் அதோட யூடியூப் சேனலும் இருக்கு, edquarries. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ தான் வந்து புக் ஸ்டால்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து மொத்தம் எத்தனை புக் ஸ்டால்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 125+ புக் ஸ்டால்ஸ் இருக்கு. நிறைய பப்ளிகேஷன்ஸ்லேருந்து நிறைய புக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன புக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ரிலேட்டடாக, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான புக்ஸ், குக்கிங் புக்ஸ், கைட்ஸ், நிறைய ஸ்டோரி புக்ஸ், எல்லா ரிலேட்டடான புக்ஸும் இருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. நாங்கள் வந்து ஸ்பெஷலாக என்னென்ன புக்ஸ்லாம் வந்து எங்களுக்கு பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த ஸ்டால்ஸ் நம்பர்லாம் வந்து நாங்கள் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாமே வந்து விசிட் பண்ணி பாருங்க. எங்க ஒரு நூலகம் திறக்கப்படுகிறதோ அங்க வந்து சிறைச்சாலைகள் மூடப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஸ்டால்ல தான் நம்ம இருக்கோம். இது என்னன்னா, பிரிசன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, புக்ஸ் எல்லாம் வந்து டொனேட் பண்றதுக்கான ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த புக்ஸ் எல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா டொனேட் பண்ணலாம். இந்த வீட்லயே நிறைய சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம திருநெல்வேலி ஆக்ஸ்போர்ட் சிட்டின்னு சொல்லுவோம், அதே மாதிரி நம்ம திருநெல்வேலியில ஃபேமஸ் ஜெயிலும் கூட 12 ஜெயில் இருக்கு. அடுத்த வருஷமே இந்த 12 ஜெயிலையும் நம்ம கண்டிப்பா மூடுறோம். ஸோ இந்த புக்கால வந்து நிறைய பேரோட லைஃபே வந்து மாற்றம் அடையும் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் புக்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது நம்ம ஊரில் ஜெயிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா, 115வது ஸ்டால். இது வந்து எங்கள் வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டால், அதாவது உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டால் வந்து விசிட் பண்ணி பாருங்க. இது என்ன புக் அப்படின்னா, ரீயூசபிள் புக், அதாவது இந்த புக்கில் வந்து நீங்கள் ஏதாச்சும் எழுதிட்டு ஜஸ்ட் வெட் கிளாத் இருக்கும், அதை வச்சு நீங்கள் எரேஸ் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் எழுதியிருக்க என்னென்ன லெட்டர்ஸ் எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும். இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த புக்கோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி ரேட் வந்து 300 ரூபீஸ், ஆனால் இந்த புக் ஸ்டாலுக்காக இவங்க ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க.
கால் நம்பர் 52. ஆக்சுவலாக இங்கே என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான ரிலேட்டடான எல்லா புக்ஸும் இருக்குது. 11th, 12th, 10th, 8th அந்த மாதிரி எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான புக்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி புக்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா ஸ்டால் நம்பர் 52 விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்டால் நம்பர் 42-43 என்ன மாதிரி புக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட் அண்ட் வந்து மெடிக்கல் ரிலேட்டடான எல்லா புக்ஸும் இருக்குது. சித்த மருத்துவம், சர்க்கரை நோய் அந்த மாதிரி நிறைய நோய்களுக்கான புக்ஸும் இருக்குது, அது ரிலேட்டடான புக்ஸும் இருக்குது, அண்ட் முக்கியமாக டயட் புக்ஸும் இருக்குது. என்ன மாதிரி ஸ்டால் இருக்கு அப்படின்னா, பாரம்பரியமான திங்ஸ் எல்லாம் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிற ஸ்டால்ஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லா என்னன்னா மண்பானை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கான ஒர்க் ஷாப் தான் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மரக்கடை, அதாவது இந்த தொட்டில், கோலாட்டம் அந்த மாதிரி நம்ம இந்த சின்ன வயசுல மர இதெல்லாம் வச்சு செப்பு ஜாமெல்லாம் விளையாண்டுருப்போம்ல, ஸோ அதெல்லாம் வந்து எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத காமிச்சிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னா வந்து இந்த ஓலையில கூட அந்த மாதிரி குட்டி குட்டியா இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து வெங்காயம் போட்டு வைக்கிறதுக்கெல்லாம் இதை தான் முன்னாடி பண்ணுவோம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல கண்டெய்னர் வாங்கி வைக்கிறோம், ஆனால் இதில் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம சிக்கன்லாம் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், அது வந்து ஒன் டே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து நீங்கள் ஆன் பண்ணல அப்படின்னாலும் கெட்டு போகாதான். அண்ட் நம்ம வைக்கிற இப்போ சிக்கன் ஏதாவது திங்ஸ்லாம் இதில் வைக்கிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே தண்ணி ஏறி வந்து உள்ளே போகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ வந்து நம்ம கண்டெய்னர் வாங்கி யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா. 13th நம்பர் ஸ்டால், இது என்ன அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை, அதாவது உமன் ரைட்ஸ்க்கான விஷயங்கள் என்னென்னலாம் அப்படின்னு நமக்கு தெரியும், ஆனா சில்ட்ரன் ரைட்ஸ்க்கான விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சில்ட்ரன்ஸ் வந்து நிறைய பேர் இந்த வயசுலயே பிரெக்னென்ட் ஆயிராங்க, சைல்டு மேரேஜ் பண்றாங்க. சோ அதுக்கான ஹெல்ப்லைன் சர்வீஸ் மாதிரி இது என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு ஒரு அவேர்னஸ் காட்டுறதுக்கான ஸ்டால். இதுல நிறைய இருக்கு, இங்க வந்த பின்னதான் எனக்கே தெரியுது ஓ சில்ட்ரன்ஸ்க்குலாம் இவ்வளோ ரைட்ஸ் இருக்கா அப்படிங்கறது தெரியுது. இது வந்து 3 ஸ்டால் செய்து வருது. இது ஃபுல்லாவே வந்து கைவினை பொருட்கள் கணக்கு வயசுல நம்ம விளையாண்டுருப்போம்ல அந்த திங்ஸ் எல்லாமே வந்து இங்க கிடைக்கும். ஸோ இதை நீங்க வாங்கினாலும் வாங்கலாம், வந்து பாக்குறதுனாலும் வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து எஜுகேஷன் ரிலேட்டடா ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கான திங்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன இருக்கு. இது வந்து நம்ம வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட் வந்து பார்த்தாலே வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இப்போ வந்து ஆக்டிவிட்டிஸ், ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ் பண்றதே ஒரு பெரிய ஒர்க்கா இருக்கு நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே. ஸோ இந்த ஸ்டால்ஸ் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் இயரே பார்த்துருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல்லி பழங்கால பொருட்களான திங்ஸ். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா வந்து இந்த உரல், பெட்டி, கடிகாரம், டெலிஃபோன்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி திங்ஸ், அந்த காலத்தில் உள்ள எல்லா திங்ஸும் இருக்கு. ஸோ இந்த ஸ்டால் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. ஹாய் எல்லாருக்கும், என்ன எல்லாரும் பிஸியா இருக்கீங்களா? எங்க வந்திருக்கீங்க எல்லாரும் தெரியுமா? திருநெல்வேலி புக் ஃபேர்க்கு வந்திருக்கீங்களா எல்லாரும்? ஆமா. எப்படி புக் எல்லாம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் எப்ப வந்தீங்க எல்லாரும்? 5 மணிக்கு வந்தீங்களா? சரி, என்னெல்லாம் பாத்தீங்க இங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, என்னெல்லாம் பாத்தீங்க சொல்லு சொல்லு, என்னெல்லாம் பார்த்த? முருகா சாய். என்னம்மா? முருகா சாய். என்ன பார்த்தாங்களா? முருகா சாய். சரி சரி, ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும் இன்னைக்கு.